எதிர்பார்க்காதது நிகழ்ந்து விட்டது. அவளின் பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. தன் மகனை கட்டி அணைத்து முத்தமிட ஆசிக்கின்றாள். உமது உள்ளத்தை ஓர்வாள் ஊடுருவும் என்ற சொல்லின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்கின்றாள். இதுவும் இறை திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு இதோ ஆண்டவின் அடிமை என்று அடிபணிகின்றாள். புனித வாழ்வு அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் மற்றும் புனிதர்களுக்கும் மட்டும் சாத்தியமல்ல. மாறாக கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று அவரது அருளில் வாழும் நம் அனைவருக்கும் சொந்தமானது. ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாருக்கு மட்டும் புனித வாழ்வு குறிக்கப்பட்டது அல்ல. மாறாக சாதாரண வாழ்வு வாழும் அனைவருக்கும் உரித்தானது. அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அழைத்தலின் மகிழ்ச்சியில் புனிதத்தை அடைய வேண்டும். திருமண வாழ்வில் இணைந்தவர்கள் கிறிஸ்து எப்படி திருச்சபையை அன்பு செய்கிறாரோ அதே போல் அன்புறவோடு வாழ்ந்து புனிதம் அடைய வேண்டும். தாய் இந்த தெய்வார இறைவா, உன்னுடைய தாயை போல வாழ்க்கையின் பல தருணங்களில் ஏராளமான வியாகுலங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, உள்ளம் சார்ந்த சவால்களை, தளர்வுகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது தளர்ந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். திடப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி